ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் யுவர் சேனல் ஜினி மீடியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டெய்லரிங், ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எப்படி மாடர்னாக ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த ப்ளவுஸ் எப்படி மாடர்னாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாரீலேருந்து ப்ளவுஸ் பீட்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு, எக்ஸாக்டாக அது ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கும். அந்த துணி அப்படியே விரித்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும், ரெண்டாக மடித்து வைக்கணும். அதுக்கப்புறமா அதை திரும்ப ஃபஸ்ட் இப்படி ரெண்டாக மடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி திரும்ப இந்த மாடலில் திரும்பவும் ரெண்டாக மடித்து வைக்கணும். இதுதான் நம்ம ப்ளவுஸ் பீட் கட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஷேப். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிக்கணும், திரும்ப அதே இதை திரும்பவும் ரெண்டாக மடித்து வைக்கணும். கரெக்டாக அதில் துணிக்குள்ளே ஏதாவது சுருக்கு இருக்கான்னு பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து இதில் ஹைட்டும் விட்த்தும் மார்க் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு வீதி 19 இருக்குது. ஸோ அப்போ இந்த 19 பாதி எடுத்துக்கணும், 9.5. அந்த 9.5 கூட ஒரு 1.5 இன்ச் கூட்டணும். ஸோ அப்போ நமக்கு வீதி 11 ஆகும். இனி நம்ம ஹைட் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஹைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு, அந்த டாப்ஸ் ப்ளவுஸோட ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். நமக்கு இப்போ இங்கே வந்து 13.5 இருக்குது. சிலவங்க வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கீழே இறக்கும் கூட வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 15.5-16 வரைக்கும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த வீதியையும் உயரத்தையும் இப்போ நம்மளோட தைக்க போகிற ப்ளவுஸில் மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு வீதி அங்கே வந்து 9.5 இருந்துச்சு, மொத்தம் 19, அதில் ஹாஃப் பாதி எடுத்தால் 9.5, அதில் ஒரு 1.5 கூட்டும்போது 11 இன்ச் வீதி மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும்னா, மோஸ்ட்லி நமக்கு ஒரு 15-16 இறக்கும் கீழே நிறைய வேணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் 16 ஓகே. இனி இதை வந்து கரெக்டாக அந்த 11 இன்ச்சையும் இந்த 16 இன்ச்சும் கரெக்டாக ஃபஸ்ட்டு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அப்படின்னா 11 இன்ச்செல்லாம் தாராளமாக காணும். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு, உயரம் 16, வீதி 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம ப்ளவுஸில் உள்ள அளவெல்லாம் மார்க் பண்ணணும். எப்போவுமே நம்ம பக்கத்தில் ரெண்டு மடிப்பு உள்ளது, நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக மடித்து போடணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம கட் பண்ண முடியும். ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா ப்ளவுஸே கட் பண்ண முடியாமல் போயிடும். ஃபஸ்ட் நம்ம இப்போ கழுத்து மார்க் பண்ண போகிறோம். கழுத்து எப்போவுமே ப்ளவுஸுக்கு வந்து ஃபஸ்ட் எப்போவுமே 2.5 இன்ச் மார்க் பண்ணுறது தான் பெட்டர். எப்போவுமே கழுத்து, யார் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி, 2.5 இன்ச் ஃபஸ்ட்டு கழுத்து மார்க் பண்ணணும். கழுத்து வீதி அளவு இது. அப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு 3 இன்ச் நம்ம இப்போ தைக்கக்கூடிய ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம். இங்கே வந்து 2.5 இன்ச் இருக்குது, ஒரு 1/2 இன்ச் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 3 இன்ச் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து அளவு 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறமா உள்ள ஷோல்டர் அளவு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்போ இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் 2.25 அந்த அளவுக்கு எடுத்திருக்கு. 3 எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம அளக்குறது இது வந்து ஆம்கோல் விதி. இந்த ஆம்கோல் அளக்கும்போது மட்டும் இந்த கைப்பக்கத்தை கொஞ்சம் மேலே எடுத்து கரெக்டாக அந்த ஆம்கோல் அளக்கணும். மேலேருந்து பார்க்கும்போது இதில் கரெக்டாக ஒரு 5.5 இருக்குது. இந்த ஆம்கோல் அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தேவையில்ல, அங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு இதில் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த ஆம்கோல் அளவு மேலேருந்து கீழே 5.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணால் போதும். ஆம்கோல் அளவு 5.5, இது 5.5-6 இருக்கும். அதை விட தாண்டி யாருக்கும் போகாது, 5.5-6. இதுக்கப்புறம் என்னமோ கைக்குழிக்குள்ளே உள்ள உள்ள அளவு ஒரு 1.5 இன்ச் இதுலேருந்து எடுத்து அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணி விடணும். இனி இதை இப்படியே கர்வாக ஒரு வளைவு மாதிரி
அந்த கைக்குழி அளவை லைன் போட்டு ட்ரா பண்ணணும். இது 5.5 ஆம்கோல் அளவு 5.5. இந்த உள்ள நம்ம எடுத்தது ஒரு 1 ரேஞ்ச். அளவு பிளவுஸ் எடுத்து இதில் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறோம். இதில் 7 இன்ச்சு இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு 7 இன்ச் இங்கே என்ன இருக்கோ அதே அளவு நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா தைக்கும்போது கரெக்டாக தான் வரும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் நெக்கு அளவு பிளவுஸில் 7 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட இப்போ நம்ம தைக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டில் முன்கழுத்து 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணணும். எப்போவுமே முன்கழுத்து பின்கழுத்து தனித்தனியாக தான் கட் பண்ணுவோம் பிளவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு முன் கழுத்துக்கு 7 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மேலே இருக்கிற கழுத்து அளவு 2.5 இன்ச்லேருந்து கீழே இருக்கக்கூடிய 7 இன்ச்சையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும். இப்போ இதை லைட்டாக நம்ம இப்போ வந்து முன் கழுத்து வந்து ரவுண்டு கழுத்து. ஸோ அப்போ லைட்டாக அதை வந்து கொஞ்சம் வளைச்சி அதில் ஒரு ஆர்க் மாதிரி போட்டு லைட்டாக வளைச்சி ஒரு லைன் போடணும். இனி நம்ம இப்போ முன் கழுத்தில் கழுத்து வரைஞ்சிச்சு. இனி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே பட்டி வரும், ப்ளவுஸுக்கு வந்து பட்டி உண்டு, அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பக்கத்துலேருந்து கீழே இருந்து தான் இது மார்க் பண்ணணும். ஸோ அப்போ கீழே நம்ம டோட்டல் அளவு எடுத்துருக்கிறதுலேருந்து ஒரு 4 இன்ச், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 3 இன்ச். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு 16 இன்ச் எடுத்து மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 4 இன்ச், அந்த பக்கம் ஒரு 3 இன்ச் எடுத்து பாயிண்ட், இதுலேயும் ஒரு 3 இன்ச் வச்சு பாயிண்ட் வச்சுட்டு கரெக்டாக இந்த பக்கம் 4 இன்ச் வச்சதுலேருந்து அங்கே உள்ள 3 இன்ச்சு கரெக்டாக ஒரு லைட்டாக வளைச்சி ஒரு சின்ன ஆர்க் மாதிரி வளைச்சி ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பட்டி பீஸ் மேலே உள்ள முத 2 பீஸ் மட்டும் எடுத்து பட்டி பீஸ் கட் பண்ணணும். இப்போ கீழே உள்ள போர்ஷனுங்கிறதுனால 4 துண்டும் சேர்த்து வச்சு கட் பண்ணுறோம். ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து இந்த பட்டி கீழே உள்ளதை மொத்தமாக சேர்த்து கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடும் மொத்தமாக 4 பீஸும் சேர்த்து வச்சு இந்த பக்கமும் கட் பண்ணலாம். இந்த ஆம்கோல்லையும் அப்படி கரெக்டாக 4 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணுறோம். பட்டி பீஸ் கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மேலே உள்ள லைன் கட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் 2 பீஸ் எடுத்து கட் பண்ணணும். மீதி கீழே இருந்து இந்த பக்கம் வரைக்கும் கரெக்டாக 4 பீஸ் சேர்த்து வச்சு கட் பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு மொத்தமாக. இதுதான் பிளவுஸோட ஹைட்டும் விட்த்தும் இவ்வளோ தான். ஸோ நம்ம மொத்தமாக கட் பண்ணியாச்சு. இனி இப்போ வந்து நம்ம பட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ பட்டி பீஸ் கட் பண்ணும்போது மேலே உள்ள 2 பார்ட் மட்டும் எடுத்து கட் பண்ணணும், கீழே உள்ளது கட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டி பீஸ் கட் பண்ணும்போது மேலே உள்ள 2 துண்டு மட்டும்தான் எடுத்து கட் பண்ணணும். இது எப்போவுமே ஞாபகம் இருக்க வேண்டியது. ஓகே, இதுதான் நம்மளோட பட்டி பீஸ். இதே மாதிரி இன்னொரு துண்டு எடுத்து, இதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேற ஒரு துணியில் இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி வைக்கணும். ஸோ ஏன்னா 2 பார்ட் வரும், ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பார்ட் வரும். ஸோ அதனால 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கழுத்து முன் கழுத்து கட் பண்ண போகிறோம். முன் கழுத்து கட் பண்ணும்போதும் மேலே உள்ள 2 பட்டி பீஸ் கட் பண்ண அதே மெத்தடில் மேலே உள்ள 2 துணியை மட்டும் எடுத்து வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பில் நம்ம ரவுண்டாக கட் வரைஞ்சி வச்சுருப்போம்ல அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு, முன் கழுத்து கட் பண்ணியாச்சு, ஆம்கோல் அளவு கட் பண்ணியாச்சு. இனி இந்த ஆம்கோலில் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய மொத்த 2 பீஸ் மட்டும் எடுத்து லைட்டாக கூட கொஞ்சமாக வளைச்சி உள்வாக்கில் வளைச்சி கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும். இது ஏன்னா கைக்குழி வந்து சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. கொஞ்சமாக லைட்டாக வளைச்சி கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கட்டிங் போர்ஷன் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். ஆம்கோல் கட் பண்ணியாச்சு, முன்கழுத்து
பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இந்த ஷோல்டரையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து முன்கழுத்து வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதை அப்படி தனியாக எடுத்துடலாம். இனி நமக்கு பின்கழுத்து வெட்டும்போது தான் அந்த பின்கழுத்து போர்ஷன் தனியாக விட்டுறணும். ஸோ அதனால ஷோல்டரை வெட்டி எடுத்தாச்சு. இதுலேயும் ரெண்டு போர்ஷன் ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் வந்து ரெண்டு போர்ஷனாக வரும். ஸோ அதனால அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகே, நாம் இப்போது ப்ளவுஸோட பேக் நெக் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோ வேணான்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஹைட் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா ஒரு 7 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு 2.5 இன்ச் வீதி எடுத்தோம்ல கழுத்து, அதே வீதி இங்கே எடுத்து மேலேருந்து ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மேலேருந்து 2.5 இன்ச்லேருந்து கீழே ஒரு 7 இன்ச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு மாடலாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை தனியாக ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேப்பரை வந்து தூக்கி அப்படியே இதுக்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே கட் பண்ணலாம். அப்படியே அந்த ஷேப்புக்கு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே துணிக்கு மேலே அப்படியே வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கக்கூடிய மாடல் நெக்குக்கு நான் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து அதை இந்த துணிக்கு மேலே வச்சு கட் பண்ணுறேன். நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கழுத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மாடல் கழுத்தை கட் பண்ணும்போது எப்போவுமே கவனமாக இருக்கணும். அந்த அளவு வந்து மாறிடாமல் அப்படி கரெக்டாக ஷேப்பாக வர்ற மாதிரி லைனை போட்டுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணணும். இப்போ நான் இந்த மாடலில் கட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மாடல் நெக் தைக்கும்போது கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தைச்சா கழுத்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், மாடலும் கிளியராக நமக்கு கிடைக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய துணியை கரெக்டாக 2 மடித்து அதை இன்னொரு 2 மடிப்பாக கரெக்டாக மடித்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மடிக்கணும், திரும்ப அதே துணியை திரும்பவும் 2 மடித்து 4 பக்கம் மொத்த மடிப்பாக இருக்கிறது நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இனி நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த அளவு ப்ளவுஸில் கையோட நீளம் அகலம் எல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து மார்க் பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸில் கையோட அகலம் எவ்வளவு இருக்குது, நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையோட நீளத்தை பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 1/2 இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் எவ்வளோ கை நீளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். என்ன கையோட அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து 6 இன்ச் இருக்குது. கையோட நீளத்தை எப்போவுமே நம்மளை பார்த்து நம்ம மடித்து வச்சுருப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய துணியில் 4 மடிப்பும் சேர்ந்து இருக்கிறதுல கையோட நீளத்தை மார்க் பண்ணணும். கையோட நீளம் 5 நம்ம இப்போ இந்த பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம். இனி நம்ம கையோட அகலம் வந்து எவ்வளவுன்னா அங்கே வந்து 6 இன்ச் இருந்து நம்ம இங்கே 8 இன்ச் எடுத்திருக்கோம். இனி இதே இது கையோட நீளத்தை மார்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு இங்கே நம்ம 5 இன்ச் எடுத்ததுனால அங்கே ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணி 5 ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணால் 2 இன்ச் அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இனி இதையும் அதையும் ஒரு கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணி வளைச்சி விடணும். வளைச்சி ஒரு லைனை போட்டுட்டு அந்த பீஸை மொத்தமாக 4 பீஸையும் சேர்த்து வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் கை ஸ்டிச், கை கட் பண்ணுறது. கை கட் பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. கரெக்டாக நம்மளோட துணியை 2 மடித்து அதை இன்னொரு 2 மடிச்சுட்டு கையோட நீளம் அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு
கையோட நீளத்துக்கு ஆப்போசிட் சைடு இங்கே எவ்வளோ எடுத்தோமோ அதில் ஒரு 2 இன்ச் இல்லாட்டா 3 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணி இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கர்வாக ஒரு லைனை போட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து கையோட சென்டர் எதுன்னு கரெக்டாக நமக்கு தெரிகிறதுக்காண்டி இந்த போர்ஷனில் நான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஆம்கோல் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்கில் ஃப்ரண்ட் போர்ஷன் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் லைட்டாக குளித்து கட் பண்ணுற மாதிரி இந்த கை கட் பண்ணும்போதும் மொதல் 2 துணியை மட்டும் எடுத்து லைட்டாக கொஞ்சமாக அதை வளைச்சி கொஞ்சம் போல் கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து கை ஜாயின் பண்ணும்போது அந்த ஆம்கோலும் இந்த கையும் ஜாயின் பண்ணும்போது கையில் வந்து சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறது. இப்படி தான் நம்ம ப்ளவுஸ் சிம்பிளாக கட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தது சிம்பிளாக ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மாடர்னாக சிம்பிளாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதே போன்ற மேலும் பல வீடியோக்களை, இதே மாதிரியான டெய்லரிங் வீடியோ மற்றும் வேறு பல வீடியோக்களை பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்தால் மட்டும் போதும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.